உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கு மரியாதைய சாப்பிடு, அப்புறம் எதுவும் தரமாட்ட, பட்னியா தான் இருக்கணும். சங்கர், டேய் சங்கர், சங்கர், அடே தூங்கினது போதும், பால் கொண்டு போனோம். இவன் என்னன்னு சொல்றது? டேய் சங்கர், பால் வேற கொட்டிடுச்சு. உச்சி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் இவனுக்கு தூக்கம் தெரியல. டேய் வாடா இங்க. உன்னை பெத்ததுக்கு பதிலா எப்ப பாரு தூக்கம்தான். இந்த டேய் முகத்தையாவது கழுவிட்டு போடா. அடிபட்டுடுச்சடா, செருப்பு போடாம ஏன் வந்த? போடாம இருக்கிறது நல்லது. மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்கன்றதுக்காக தினமும் இப்படி நடக்க விடுறாங்களே. சாப்பிட போறதுக்கு நாம வீட்லயே இருந்திருக்கலாமே. சும்மா இருந்தா சாப்பாடு போடுவாங்களா? வீட்ல இருந்தா தோட்டத்துல வந்து வேலை செய்யணும் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வேலைக்கு போறதுல தப்பு என்ன? என்ன பண்றது, வேர்வை வந்தாலே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமே. Oh, no.
எங்க அப்பா லாட்டரி சீட் ஒண்ணு வாங்கி இருக்காரு, அதுல மட்டும் பரிசு விழுந்துடுச்சுன்னா நான் நிறுத்திடுவேன்ப்பா. எதை நிறுத்துவேன்? படிப்ப. பணம் இருந்துச்சுன்னா அப்புறம் படிக்கணும். அப்ப நம்ம பேபி சார் எதுக்கு அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்? ஒரு பெரிய பணக்கார தானே. அது டவுன்ல இருக்கிற ஸ்கூல் தான். அவங்க ஸ்கூல்ல சாப்பாடு செய்யற இடமே நம்ம ஸ்கூல விட பெருசா தெரியுமா? படிக்கணும்னா அங்கதான் படிக்கணும். சத்துணவு சாப்பிடுறதுக்கு டவுன் வரைக்கும் நடக்கணுமா? நீ சொல்றது கரெக்ட் தான். டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பணக்காரங்க. பைசா சம்பாதிக்கணும்னா டவுனுக்கு கண்டிப்பா போகணும். நாம பணத்துக்கு இங்க எங்கயாவது திருடுதான் வேணும். திருடுறதா இருந்தாலும் டவுனுக்கு தானே போய் ஆகணும். அது ஏன்? திருடுற மாதிரி வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கம் போட உன் வீடு, அந்த பக்கம் போட அவன் வீடு, அங்க என்னடா திருட இருக்கும்? வாழ்ந்த பேபி சார் பையன் மாதிரி வாழணும்டா. டவுன்ல எப்படி வாழ்றான் தெரியுமா? சங்கர் வாடா. போன மாசம் கணக்கே உங்க அம்மா ஒன்றும் கொடுக்கல, இதில் இது வேற. இந்தா சங்கர், கொஞ்சம் நில்லு. சங்கர், என்னடாச்சு உன்னோட பள்ளிக்கூட விஷயம்? என்ன கையில புக்கு வச்சிருக்கா? நீ என்ன இவ்ளோ படிச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்க? நல்லா படிச்சதுனால தான் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு போயிருந்தனா நான் நல்லா வந்திருப்பேன். அதெல்லாம் போட்டோ, வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வா. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கூடா. படுத்து தூங்குப்பா. அம்மா, அப்பாவும் அக்காவும் நம்ம கூட இல்ல, நாம மட்டும் எதுக்காக இங்க தனியா கஷ்டப்படணும்? கை நிறைய பணமும் அப்பாவும் அக்காவும் கூட இருந்தா எப்படி இருக்கும்? Thank you.
கிரண், எழுந்து, get up fast. சங்கர், 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 எங்க போயிட்டான் சங்கர்? இந்த பையன் இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. நான் பணம் சம்பாதிக்க போறேன், நீங்க என்ன தேட வேணாம். Kiran, you are late for 5 minutes. Sorry, Dad. ரொம்ப நாளா நான் உன்னை சும்மா விட்டுட்டு இருக்கேன். அண்ணன் பேபி என்னோட ஃப்ரெண்டு, அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளை தொந்தரவு பண்ண கூடாது. அண்ணன் அவகிட்ட ஒண்ணுமே சொல்லல. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. This is my last warning. எல்லா பொண்ணு உன்னோட ஆளுன்னு சொல்றதுக்கு நீ என்ன கிருஷ்ணனா இல்ல மன்மதனாடா?
சரி, என்ன நடந்துச்சு சொல்லு. பாஸ், நம்ம கிளாஸ்ல இருக்கிற அண்ணா பேபி இருக்கால, அவ லஞ்ச் டைம்ல என்னை பார்த்து ரெண்டு தடவை சிரிச்சா. அவனை பார்த்து ஒரே ஒரு தடவை தான் சிரிச்சா. அதுதான் பிரச்சனை. உனக்கு அவளை பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? தெரியல. உன்ன அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கலாம் என்ன? இல்ல, ஆனா அவ என்ன பார்த்தும் சிரிக்கிறா. இங்க பாருங்கடா முட்டாள் பசங்களா, காதலிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் தேவையில்ல, காதலிக்கப்படுறதுக்கு தான் அதிர்ஷ்டம் தேவை. அவளுக்கு உங்க ரெண்டு பேர்ல யார பிடிக்கும்னு அவளே இங்க வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிடணும். உங்களுக்கு தெரியும்ல, தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே. ஷேக்கன் கொடுத்துக்கோங்கடா. போன எக்ஸாம்ல பெரிய முட்டையா வாங்கடா. மனசுல இவனுக்கு டானுன்னு நினைப்பு. Why are you standing here? Sir. Come with me. Kiran, you are continuously absent in the physical training classes. I will inform to the principal. Sir, I'll join from tomorrow onwards. Okay.